காட்டுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக சென்றோம். அது மட்டுமல்ல, முக்கியமானதாக ரஷ்யா இந்திய கூட்டுறவு பட தயாரிப்பு என்கிற முறையில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நான் பங்குதாரராக இருக்கின்ற நிறுவனமும் அங்கே சோவியன் பிலிம்ஸ் என்கிற அமைப்பும் சேர்ந்து படம் எடுப்பதாக நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்காகத்தான் சென்றோம். நீங்கள் முதல் முதல் வருகிறீர்கள். ஆனால் பிரிட்டனை பற்றி பல விஷயங்களை அறிந்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள், கண்டும் இருப்பீர்கள். படங்களில் உங்களுக்கு அதிசயமாக தோன்றிட்டா பிரிட்டன், அல்லது தெரிந்த ஒரு இடமாக தோன்றிட்டோம்? நான் உள்ளதை சொல்ல வேண்டும் என்றால், 1930 மதுவிலக்கு எது தேவை என்கிற காரணத்திற்காக மறியல் செய்த நேரங்களெல்லாம் நான் காங்கிரஸ் கட்சியில் இருந்து பிரிட்டிஷ் ஆதிக்கம் வெளியேற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு போராடிய ஒருவனாக இருந்தேன். அதே பிரிட்டனுக்கு நான் வந்து இங்கே மக்களை காணும் பொழுது காமன்வெல்த்ல இருக்கின்ற இந்திய துணைக்கண்டத்திற்கும் பிரிட்டிஷுக்கும் இடையிலே இருக்கின்ற உறவை நான் நன்கு காணுகின்றேன். பிரிட்டிஷ் மக்கள் இந்தியர்களை மதிக்கின்றார்கள் என்பதை காணுவதிலே நேரில் அறிவதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது முன்பு நாம் ஒருவருக்கொருவர் விரோதியாகவோ அல்லது சண்டை பூசல்களில் ஈடுபட்டிருந்தாலும் இப்பொழுது மீண்டும் நமக்குள்ளே ஒரு பெருத்த புதியது ஒரு நல்லுறவு உருவாகி இருக்கிறதே நீங்கள் கண்கூடாக காண்கிறீர்கள். அடிமை ஆண்டவன் ஆண்டான் என்கிற நிலைமை மாறி சரி சுதந்திர பங்காளி என்கிற நிலைமையிலே இணையும் பொழுது அதிலே மகிழ்ச்சியும் பெருமையும் பெருமிதமும் இருக்கிறது என்பதை நான் காண்கின்றேன். உங்களது அரசியல் வாழ்க்கையை பெரும்பாலும் பாதித்த அல்லது பாதித்திருக்கக்கூடிய ஆங்கில சிந்தனையாளர்களோ ஆங்கில அரசியல்வாதிகளோ இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்? அரசியல் சிந்தனையை பாதித்தவர்கள் என்று நான் சொல்ல முடியாது. சரி, அரசியல் சிந்தனைக்கு ஆக்கமளிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கியவர்கள் என்று நான் சொல்ல முடியும். அதாவது பிரிட்டிஷ் பெருமக்கள், அரசியல் தலைவர்கள், சிந்தனையாளர்கள் உங்களுக்கு அரசியலில் ஈடுபாட்டை உண்டாக்கியவர்கள் என்று? சுதந்திர உணர்வை தூண்டிவிட்டவர்கள் அவர்தான். சரி, ஆட்சியை நடத்தியதனாலேயே சுதந்திர உணர்வை தூண்டிவிட்டார்கள். ஆனால் பாரதத்தில் பழங்கால அரசியல் தலைவர்கள் காந்தி, நேரு, ராஜாஜி போன்றவர்கள் பிரிட்டிஷ், பெரும்பாலும் ஆங்கில